நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், இப்போ கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஏன்னா சிந்தித்த எடுத்து வைத்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இது நவக்கோள்களை கை வச்சிங்கன்னா எப்படி சொல்றது, இதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லாம நான் அந்த சூரிய விரதத்தை உங்களுக்கு சொல்றதால நீங்க முழு பலனை அனுபவிக்க முடியுமான்னு தெரியல. அவர் ஒரு பிரச்சனையில வந்தாரு, அதனால நான் சொன்னதை கேட்டாரு, அதனால அந்த பலனை அவரு அனுபவிச்சிட்டாரு. இப்ப நாமெல்லாம் அவ்வளவு தீவிரமான பிரச்சனையில இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ரெண்டாவது, இது என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அளிக்குன்னு தெரிஞ்சாதான். மகரிஷி எப்படி சொல்றாங்க, காயகல்பம் 3 நிமிஷம் பயிற்சி தான், ஆனா 3 மணி நேரம் விளக்கம் கொடுத்தான் காயகல்பம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் தெரிஞ்சாதான் நம்ம காயகல்பத்தை பண்ணுவோம். அதை தெரிஞ்சா நிறைய பேர் பண்றது இல்லை. காயகல்பம் எடுத்தவங்க எல்லாருமே காயகல்பம் பண்றாங்களான்னா பெரிய கேள்விதான். அது எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து, சித்தர்கள் கண்டுபிடித்த அருமருந்து. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணா உடம்புல இருக்கிற, மனதில் இருக்கிற அத்தனை நோய்களையும் போக்கிக்கலாம்னு சொல்றோம். ஆனா அது எத்தனை பேர் அந்த 10 நிமிஷ பயிற்சியை கற்றுக்கொண்டவங்க முறையாக பண்றாங்கிறது இன்னும் கேள்வியா இருக்கு. அதனால நான் எடுத்தோன்னே அந்த விரதத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் போதும். கடைசி 5 நிமிஷத்துல அந்த விரதத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும்னா அதுக்கு ஏன் கடைபிடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியணும். அப்ப இந்த சந்திரனுடைய சக்தி உங்களுக்கு சரியா அமையலைன்னு வச்சுக்கோங்க, அது கோள்கள் ரீதியாகவோ உங்க கர்ம வினை ரீதியாகவோ அது சரியா அமையலைன்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது தாய் வழியில உறவு ரொம்ப அடிக்கும். அம்மா கூட தொடர்பு சரியா இருக்காது, தாய் வழியில வரக்கூடிய உறவுகள்ல நிறைய பாதிப்புகள் உருவாகும், சரிங்களா? குறிப்பாக மனநல பிரச்சனைகள். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு உச்சகட்டம் வந்து தலைமை பண்பு, தலைமை பண்பு அதுதான் சூரியனுடைய மிக முக்கியமான விஷயம். சந்திரனுக்கு மனநலம், மனநலம்னா சந்திரன் தான். அதனாலதான் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பதியில என்ன சக்தி இருக்கு, சந்திரனுடைய ஒரு ஸ்தலம் வந்து திருப்பதின்னு சொல்றாங்க. நான் உடனே பக்திக்குள்ள போறதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இப்படி சொன்னா ஊர்பட்ட கோவில்கள் சொல்ல, நான் கோவிலுக்குள்ள போறக்கு சொல்ல, திருப்பதி உங்களுக்கு தெரிஞ்சங்காட்டி எல்லாத்துக்கும் உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். அப்ப அந்தந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போக சொல்றாங்களே, அப்படி போலாமா? போறனா போலாம், ஆனா அப்படி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா இல்லைங்களா? அன்னைக்கு மக்களுக்கு அந்த விஞ்ஞான அறிவு தெரியல, அந்த நவகிரகங்கள்ல இருந்து நேரடியா எப்படி சக்தியை வாங்கறதுன்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு செல்போன் வந்துருச்சு. அதனால அந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பூமியில எந்தெந்த இடத்துல அந்த சக்தி, சில இடங்கள்ல குவிஞ்சிருக்கும்ல, இப்ப தண்ணி நீரோட்டம் பாக்குறாங்க இல்லைங்களா, சில இடத்துல நீரோட்டம் இருக்குல்ல, அது மாதிரி. அப்ப நீரோட்டம் இருக்கிற இடத்துல தோணா நீர் டக்குன்னு கிடைக்குது. அது மாதிரி இந்த பூமியில ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த நவ கோள்களுடைய சக்தி சில இடங்கள்ல ஆதிக்கம் பெற்று இறங்கி இருக்கிறத நம்ம முன்னோர்கள் ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சு தான் அந்த புனித ஸ்தலங்களை, நவகிரக ஸ்தலங்களை, பஞ்சபூத ஸ்தலங்களை வடிவமைச்சிருக்காங்க. ஏதோ வந்தோம் போனோம் சும்மாவெல்லாம் அந்த இடத்தெல்லாம் அமைக்கல. ஆனா அது ஒவ்வொன்றுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தாலேயே இருக்கு. புரியுதா நீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. நீங்க லைஃப்ல ஒரு முறை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனால் அங்க போனாதான் சரியாகுமா அப்படின்னா அங்க கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மனோநிலையில அங்க போய் 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 செயல்படுறதுக்கான விஷயம் தேவை இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த நவக்கோள்களை ஈர்க்கக்கூடிய சக்திய பெறக்கூடிய தியானத்தை யாராலும் வடிவமைக்க முடியல. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லணும். ஓப்பனா சொல்லணும்னா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு இதையெல்லாம் இப்படி நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த காந்தாலை கதிர்கள் அங்கிருந்து வருது, இவ்வளவு வேலை செய்யுதுன்னு சொன்னா நமக்கு புரிதல் இருக்கிற அறிவுல உயர்வுல இருக்கிறங்காட்டி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதா நீங்களா? நீங்க போய் இப்பவே ஜோசியத்துல நல்லா தீவிரமா இருக்கிறவங்ககிட்ட, வெறியா இருக்கிறவங்ககிட்ட இதை பத்தி போய் சொல்லுங்க, இதையெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. பல பழைய ஆட்கள் இதை வந்து நம்ப மாட்டாங்க, சரிதாங்களா? அப்ப நீங்க பயன்படுத்துங்க, அந்த வெற்றியை அனுபவிங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சொல்லணும். அப்ப இன்னைக்கு நமக்கு உட்கார்ந்த இடத்துல நவக்கோள்களை வசப்படுத்துறதுக்கு தவமுறை வந்துருச்சு. நீங்க உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம். உங்க வீட்டுல, அது ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, கூரை வீடா இருந்தாலும் சரி, உக்கோ அந்த இடத்துல நவகிரகத்தினுடைய சக்தியை கொண்டு வர முடியுமா? சத்தியமாக கொண்டு வர முடியும். அந்த நவகிரக தவத்தால முடியும். புரியுதானுங்களா? ஆனா அன்னைக்கு அப்படி முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, இப்ப சந்திரனுடைய ஆதிக்கம் எந்த இடத்துல அதிகமா இருக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே சந்திரனுடைய சக்தி என்ன ஆயிரும், பவர்ஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி ஜீவசமாதி, ஜீவசமாதி, சரிதானுங்களா? ஜீவசமாதி அடைந்த இடங்கள் எல்லாம் குருவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் ஜீவசமாதி அமையும்.
இல்ல, எந்த சித்தராவது ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்கன்னா அங்க குரு ஆதிக்கத்தை செலுத்தியே தீரும், இப்படி ஒரு சக்தி இருக்கு அவங்களுக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப அது போல அந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல மனதுல பெரிய மாற்றங்கள், சந்திரனுடைய சக்திக்குள்ள நீங்க உள்ள போயிட்டு வந்துட்டீங்கனாலே அந்த சந்திரன் என்ன பண்ணி நம்ம மனதை மாற்றிடும். இல்லாட்டி மனதில் நிறைய குழப்பங்கள், மனநல குறைபாடு, நல்ல காரியங்கள் எடுத்த காரியங்கள்ல தடை, பதவி புகழ் கல்வி இதிலெல்லாம் உயர் வர்றப்ப அது தடையா வரும். உடல்ல பல நோய்களை உண்டு பண்ணும். சந்திரனுடைய ஆதிக்கம் சரியா இல்லைன்னா மனநோய்கள் மட்டுமல்ல, அடிக்கடி உணர்ச்சி வயப்படுவோம். நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில பயங்கர டென்ஷன் ஆகும். நேத்துக்கெல்லாம் ஆயிருப்பீங்க சரிதானுங்களா? நேத்துக்கு ஏன் டான்ஸ் ஆடி இருப்போம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நேத்தோ முந்தா நேத்தோ இன்னைக்கோ நீங்க நேரரா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில டான்ஸ் ஆடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உயிர் உணர்ச்சி வயப்பட்டுருவோம். உங்களாலேயே நம்மளாலேயே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதய துடிப்பு அதிவேகமாக இருக்கும், ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல நோய்கள், சளி கபம் சரிதானுங்களா, இதெல்லாம் உற்பத்தி ஆகும். இறைப்பை சுகர் சரிதானுங்களா, குடல் புண், பாலியல் நோய்கள் பல உற்பத்தி ஆகும்னு நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ண சொல்றாங்க, கிரிவலம் போங்கன்னு சொல்லிடுறாங்க. எப்படி நீங்க அந்த அந்த அது அந்த பௌர்ணமியினுடைய காந்தாலை கதிர்களை உங்க உடம்புல இழுக்கணும், அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம். அதற்கு நம்ம முன்னோர்கள் எத்தனையோ டெக்னிக்கை பண்ணி வச்சுட்டாங்க. நிலாச்சோறு சாப்பிடு, அதை பண்ணு இதை பண்ணு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அதனுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து அதை செய்யறோமா இன்னைக்கு அப்படிங்கறதுதான் கேள்வி சரிதாங்களா? அப்ப சூரியன் சொல்லிட்டேன், ரெண்டாவது திங்க ஞாயிறு திங்கள் சொல்லியாடு. செவ்வாய், செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறமான காந்தாலை கதிர்கள், அது எந்த தானியம் அதனுடைய செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்களை ஈர்க்கிற சக்தி கொண்ட தானியம்னா துவரை, துவரப்பருப்பு. செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி, நம்ம வீட்டுல என்ன இருக்கணும், துவரை பருப்பு கம்பல்சரி. நீங்க எல்லா நாளும் செய்யறீங்க மேக்சிமம், செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி செய்யுங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்கு. செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்கள் அப்படியே ஈர்த்து அந்த துவரப்பருப்பு நம்ம உடம்புல கொடுத்துரும். அது உடம்புக்குள்ள எலும்புக்குள்ள இருக்குது பாத்தீங்களா, மஜ்ஜை. இந்த மஜ்ஜை வந்து வெரி பவர்ஃபுல் ஒன். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கிறதே அந்த மஜ்ஜை தான், எலும்பு மஜ்ஜைகள் தான். வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை உயர்த்துவதே அந்த மஜ்ஜை தான். அப்ப மஜ்ஜை உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் சரிதானுங்களா? அப்ப இது எதற்கானது, இது ஒண்ணு வந்து தாயின்னு சொன்னோம், இன்னொன்னு வந்து தந்தைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, தந்தை ஒண்ணு தாய் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம். சகோதர சகோதரிகள் அவங்க இருக்கிற இடம் எதுங்க, அவங்க இருக்கிற இடம் தான் செவ்வாய். செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை நமக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளோட உங்களோட உறவு எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா செவ்வாய் கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நல்லா ஹாப்பியா இருந்தா செவ்வாய் பீக்கில் இருக்குன்னு அர்த்தம், பிரச்சனையா இருந்தா செவ்வாயில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சரியாங்களா? அப்ப அந்த செவ்வாய் கிழமை அன்னைக்கு இது நீங்க அந்த கலர் நான் சொல்றேன் இல்லைங்களா, சூரியன் ஆரஞ்சு கலர், சந்திரன் வந்து வெள்ளக்கலர், பால் போன்ற வெள்ளக்கலர், செவ்வாய் சிவப்பு கலர். நீங்க என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் நானே அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச காலமா விட்டு விட்டு யூஸ் பண்றேன். அந்தந்த அன்னைக்கு அந்தந்த கலர் சட்டை, அந்தந்த அன்னைக்கு அந்தந்த கலர் சேலை கட்டிக்கலாம் நீங்க சரிதானுங்களா? அது என்ன பண்ணும், அந்த கலருக்கே இயல்பான அந்த தன்மை இருக்கு. நீங்க இப்ப சிவப்பு கலர் நிறம் கட்டிட்டீங்கன்னா செவ்வாயில இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள இழுத்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க கம்முன்னு இருந்தா சரி. வெண்மை நிறமான உடை அணிஞ்சிட்டீங்கன்னா சந்திரன்ல இருந்து காந்த அலை கதிர்கள் அது வலிச்சு வாரி உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா? அப்படி ஒவ்வொரு கலரையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? அது நீங்க வேணும்னா பயன்படுத்தலாம், பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நேரத்துல நான் சொன்னேன். அப்போ துவரை பருப்புல செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, அது நம்ம எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை இருக்கு இல்லைங்களா, அது சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் அது சரி பண்ணும். குறிப்பா தைரியம், செவ்வாய்க்கு என்ன விதுங்க, தைரியம் அச்சமின்மை. இந்த போலீஸ் இராணுவத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சகட்டத்துல இருக்கும் அவங்களுக்கு. நீங்க எடுத்து ரெண்டு பேர் ஜாதகத்து கூட வாங்கி பாருங்க, செவ்வாயில அவங்க ஏதோ ஒரு இடத்துல பவர்ஃபுல்லா இல்லாட்டி அவங்க பண்ண முடியாது. சரி, இது சரியா இல்லாட்டி என்ன நடக்கும்னா, ஒரு சிலருக்கு அடிக்கடி விபத்து நடந்துட்டே இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். நினைச்ச காரியம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது, குறிப்பா திருமண தடை, சொத்து சேராது, சகோதர உறவுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கு உடல் நல கேடுகள் சரிங்களா? கடன் தொல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் ப்ராப்பரா இல்லாட்டி கடன் தொல்லை அதிகமா இருக்கும். சிற்றின்பங்கள் அதிக நாட்டம் இருக்கும், உடல்ல பல நோய்களை உற்பத்தி பண்ணும், மூல நோய் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்,
சுகர், இறைப்பை, குடல் நோய்கள், மன அழுத்தம், ஸ்கின் டிசீசஸ், தோல் நோய்கள், இருதய நோய், நரம்பு தளர்ச்சி, சரிங்களா, அடிக்கடி விபத்து, இதைத்தான் இம்பார்ட்டன்டா சொல்றாங்க ஆராய்ச்சியில, சரிங்களா. வேற ஏதாவது ஆயுதங்களால் அடிபடுறது, கழிவு பாதை உபாதைகள், சரிங்களா, கழிவு நீக்க மண்டலம் இருக்கு இல்லைங்களா, யூரின் மோஷன் போறதுல ஏற்படக்கூடிய உபாதைகள், இதெல்லாம் நீங்க இருக்கிறவங்க கவனிச்சு பாருங்க. செவ்வாயில் உங்களுக்கு ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிட்டு இருக்கு, அதனுடைய சக்தி நீங்க முழுசா ஏற்றுக்கொள்ள முடியல. தலை சுத்துறது, மென்சஸ் டைம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பிபி இன்க்ரீஸ் ஆகுறது, ரத்த தொற்று நோய்கள், அடிக்கடி காயம் ஏற்படுறது, இதெல்லாமே செவ்வாய் கூட கனெக்ட் ஆனது. அப்ப செவ்வாயோட நம்ம இணங்கி 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 இருக்க 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த குறைபாடுகள், நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி கொண்டே இருக்கும். மூணு சொல்லியாச்சு, சூரியன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அடுத்தது புதன், நாலாவதா அந்த வரிசையில வர்றது, கோள்களோட வரிசையில வர்றது புதன். புதன் ஒரு மிக மென்மையான கிரகம், இருக்கிறதுலே மென்மையான கிரகம் வந்து புதன் தான். அது ரொம்ப அமைதியா இருக்கும், அந்த அன்னைக்கு நம்ம ரொம்ப அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அமைதியா இருந்தீங்கன்னா புதனுடைய தன்மை தானா நமக்குள்ள வந்துடும். புதன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் என்ன கலர் இருக்கு, பசுமை நிறமான காந்த கலர், பச்சை கலர்ல இருக்கு, அப்படியே புல்வெளி போர்த்துனா எப்படி இருக்கும் அந்த இடம், அந்த மாதிரி இருக்கு, சரிதானுங்களா. அப்ப அது அந்த புதனுடைய சக்தி எதற்கூட தொடர்பு இருக்கு, நம்மளுடைய தோலோடு நேரடியாக தொடர்பு இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த உடம்புலயே மிகப்பெரிய புலன் வந்து தோலுங்க, மற்ற புலன்கள் எல்லாம் பாருங்க சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும், இந்த தோல் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. ஏன்னா இதுல ரெண்டு நுட்பம் இருக்கு, ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு இல்லையா ஒரு காந்தம், அந்த காந்தத்தை நம்ம உடம்புக்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிற மிக முக்கியமான புலன் வந்து தோல் தான், சரிதானுங்களா. அப்ப தோலுக்கு ஒரு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஆன்மீகத்துல. அப்ப அந்த புதன் கிரகம் தோலோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது, பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை வீசி கொண்டிருக்கிறது. சரி, அது எந்த தானியத்துல பவரை ஏத்தி வச்சிருக்குன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியும், பச்சை பயிர், பச்சை பயிர் கலரே உங்களுக்கு அப்படியே நேச்சுரா இருக்கு. பச்சை பயிர் அப்படின்னா அது புதன் உச்சகட்டத்தில் நிக்குதுன்னு அர்த்தம், சரிதானுங்களா. சரி, புதன் எதற்கான சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்கணும், புதன் அது வித்யாகாரகர், கல்வி, கலை, சரிதானுங்களா, படிப்பு சம்பந்தப்பட்ட உச்சகட்ட சக்தி அவர் கையில தான் இருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பு சரியா வரல அப்படின்னா கலையாவது வரணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரணும். ஒரு சிலருக்கு படிப்பு வரும், ஒரு சிலருக்கு கலைகள்ல ஆதிக்கம் அதிகமா இருக்கும், இந்த போட்டிகள், விளையாட்டுகள், கலைகள், டான்ஸ், பாட்டு, ஏதோ ஒண்ணுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். படிப்பு வரலைன்னா அதுல இருக்கணும், அது வரலைன்னா இதுல இருக்கணும், ரெண்டுலே இல்லைன்னா புதன்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அப்ப உளவியல் ரீதியான நிறைய பிரச்சனையை அது உருவாக்கிடும், புதன் சரியா இணக்கமா இல்லைன்னா உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளை உருவாக்கும், கல்வியில தடைகள் ஏற்படும், சரிதாங்களா, பேச்சாற்றல் பெருசா வன்மையா கொண்டு வர முடியாது, கலைகள்லையுமே நமக்கு நிறைய கலைகளை கற்றுக்கொள்வாங்க, பகுதியில பகுதியில விட்டுருவாங்க, வாணிகம், சரிதாங்களா, குறிப்பா அந்த பிசினஸ் பண்றதுலயும் அது நிறைய தோல்விகளை ஏற்படுத்திடும். இந்த புதன் சரியா இல்லாட்டி பல நோய்களை உண்டு பண்ணும், குறிப்பாக இருதய நோய், இரத்த அழுத்தம், வயிற்றுப்புண், கேன்சர்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு புதனுடைய காந்தாலை சரியா வரலினாலும் நம்ம உடம்புல அந்த புற்றுநோய்க்கான ப்ராசஸ் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல் நோய், நரம்பு தளர்ச்சி, இறைப்பை, சரிதானுங்களா, இறைப்பையில ஏற்படக்கூடிய புண்ணு, அல்சர் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது அடிக்கடி விபத்து இதுலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா முகத்தினுடைய தேஜஸ் இருக்கு இல்லைங்களா, முகத்தினுடைய தேஜஸ் வந்து குறைஞ்சு போயிடும் இந்த புதனுடைய சக்தி இல்லைன்னா. நான் இல்லைன்னா என்னென்ன வரலான்னு சொல்றேன், அப்ப இருந்தா இதெல்லாம் சரியாகும்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, சார் என்ன சார் இருதய நோய்னு சொன்னீங்க, அப்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் புதன் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு மூணுல இருக்கு, இப்ப செவ்வாய் கம்மியா இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதா இல்லைங்களா. சந்திரன்ல பிரச்சனை வந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, புதன்ல பிரச்சனை வந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானுங்களா. இதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கடைசியா நான் சொல்றது தான், அதை நான் சொல்றப்ப நீங்க உங்களுக்கு இது முழுமை தன்மை புரிஞ்சுக்கும், சரிங்களா. அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அப்ப புற்றுநோய் வந்தவங்களுக்கு எல்லாம் புதன் பற்றாக்குறையா இருக்குமா, புதனுக்கு நாங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாமா, அப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஓப்பனா நான் சொல்றேன், எனக்கு ஜோசியம் தெரியாது,
சரி, அப்புறம் எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்த ஞானம், பல ஜோதிடம் பயின்ற ஆசிரியர்களோடு இருக்கிற தொடர்பு, அவர்களிடம் பெற்ற ஞானத்தை வைத்து கொண்டு நான் அதை என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி கணித்து அறிவுக்கு பொருத்தமா இருக்கிற விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் பல நபர்களிடம் ஒரு ரெண்டு மூன்று ஜோதிடர்கள் பல ஆண்டுகளாக, அவங்க கிட்டத்தட்ட 20-30 வருஷம் அந்த ஜோதிடத்துறையில அனுபவத்தை பெற்று அவர்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், புரியுதா இல்லைங்களா? அது நீங்க நல்லா கவனத்தில் வச்சுக்கோ. அப்ப புதனுடைய தன்மை நமக்கு எந்த மாதிரி உறவுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, மாமன் மைத்துனர்கள் நீங்க இதெல்லாம் ஈஸியா செக் பண்ணிக்கலாம். சூரியன் உங்களுக்கு உச்சகட்டமா இருக்கா இல்லையா, சரியா இருக்கா இல்லையா, அப்பா கூட உறவை செக் பண்ணுங்க. சந்திரன் எப்படி இருக்கு, அம்மா கூட உறவை செக் பண்ணுங்க, அம்மா வழி உறவுகள்ல செக் பண்ணுங்க. செவ்வாய் கூட உறவு இதை நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஸ்கேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். சகோதர சகோதரிகள் கூட உறவு டிஸ்டர்ப்ல இருக்கா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஏதாவது தொந்தரவு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்களா, பண பிரச்சனை ஏதாவது இருக்கா? சரி, அப்ப செவ்வாயில் ஏதாவது பிரச்சனை, புதன் மாமன் மைத்துனர்கள் இவங்களோட உறவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்ப புதன்ல சிக்கியிருக்கோம், நான் இது லைனா சொல்லிடுறேன். குரு புத்திரர்கள் குழந்தைகளோட உங்களோட கம்யூனிகேஷன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கா? சரிதானுங்களா? அதுல புத்திர பாக்கியத்திலிருந்து வச்சுக்கோங்க, குழந்தைகள் உருவாகிறதுல இருந்து குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அவங்களுடைய உறவுகள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இருந்ததுன்னா குருவில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு. சுக்கரன் மனைவி அப்ப கன்ஃபார்மா பாதிப்பு இருக்கு, சரிதானுங்களா? கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சரிதானுங்களா? நண்பர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க, சுக்கரன்ல தான் இருக்காங்க. நண்பனை நண்பன் உயிர் நண்பன் நம்பி 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 ஏமாந்துருந்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு சரியா இல்லை, சுக்கரன் உச்சத்துல இல்லை, அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கிறான், அவனோட சக்தியை நம்ம ப்ராப்பரா வாங்கணும், சரிதானுங்களா? அடுத்து சனி, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட உதவி கொண்டிருப்பவர்கள், நம்ம கூட தொழில் செய்பவர்கள், சரிதானுங்களா? இவங்களோட உறவு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. சரியா இருந்தா சனி பகவான் கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். என்ன சார் எல்லாமே பிரச்சனையா இருக்கிற மாதிரி தெரியுதே? ஆமா, சரிதான், நம கோள்களும் எல்லாம் 9 திசையில தான் நிக்குது. இது வந்து கணிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சரிதானுங்களா? 8வதா இருக்கிறது ராகு, சரிதானுங்களா? அவங்க வந்து தந்தை வழி தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க, தந்தை வழியில இருக்கிற தாத்தா பாட்டி, அந்த பெரியவர்களுடைய உறவு எப்படி இருக்கு? கேதுங்கிறது தாய் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி. ஏன்னா நான் முதல்லயே சொன்னோம், தந்தை தாய் அப்படிங்கிறது தான் சூரியன் அண்டு சந்திரன் சொன்னோம். அப்ப சூரியனுடைய மையத்திலிருந்து தான் இந்த ராகு கேது பிளந்துட்டு வெளிவருது. ஆக்சுவலா ராகு கேது இந்த இடத்துல இன்னொரு சீக்ரெட்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், அது நான் சீக்ரெட்னு சொல்றேன். ராகு கேதுங்கிறது ஒரு தனி கோள் அல்ல, அது ஒரு நிழல் கிரகங்கள். நிறைய பேருக்கு, பொதுவான மக்களுக்கு அது வந்து தனியா நிழல் கிரகம்னு தெரியாது, அது ஒரு கோள்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது கோள் கிடையாது, அது இந்த பூமி மாதிரி சூரியன் மாதிரி தனியா உருண்டையா சுத்திட்டு இருக்கிற ஒரு கோள் கிடையாது. சூரியனுடைய மையத்திலே அந்த அணுக்கள் எல்லாம் சிதைவுற்று அதனுடைய மையம் என்ன ஆகுங்க, எப்படி பூமியினுடைய மையத்துல நெருப்பு உற்பத்தி ஆகுதோ அப்படி சூரியனுடைய மையத்துல அந்த நெருப்பு அணுக்களே திணிவு பெறதுனால அந்த நெருப்பே அழித்து கொண்டு, எதில் போட்டாலும் நெருப்புல போட்டா மற்றதெல்லாம் அழியும், நெருப்புக்குள்ள நெருப்பை திணிவுபடுத்திட்டீங்கன்னா நெருப்பே அழிஞ்சு போயிடும். இதுதான் அதுல இருக்கிற விஞ்ஞானம். அப்ப நெருப்புக்குள்ள நெருப்பை உள்ள போட 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 நெருப்பு அழிந்து அதனுடைய மூலத்தன்மையா சுத்த வெளியா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப அது கருமை நிறமான காந்த அலை கதிர்களா மாறி ரெண்டு பக்கம் பிச்சுக்கிட்டு சூரியன்ல இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே போகுது. அப்படி ஒரு பக்கம் போறத ராகுன்னு இன்னொரு பக்கம் போறத கேதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, சரிதானுங்களா? இதுதான் தாத்தா பாட்டி, ரெண்டுமே தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி பேரனோட சொத்து தாத்தாவோட சொத்து பேரனுக்கு முழுசா வருதோ, இந்த ராகு கேது ப்ராப்பரா இருந்தா தான் நம்ம பல இடங்கள்ல ஜெயிக்க முடியும். குறிப்பா ஞானத்துல ஜெயிக்கணும்னா கேதுதான், ஞானக்காரகன், அவருடைய சக்தி நம்ம முழுசா உள்வாங்கணும், சரிதானுங்களா? அப்பதான் நம்ம ஞானத்துல ஒரு உயர்ந்து போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப உறவுகளை நான் எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப புதன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லியாச்சு, அடுத்தது வியாழன். குரு பகவான்
சரிதானுங்களா? இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடவுளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க அதுக்குள்ள அது போனோம்னா அது நிறைய பேசலாம். அது சூரியனுக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான், சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா பெருமாளை சொல்றாங்க, சரிதானுங்களா? அப்புறம் செவ்வாய்க்கு வந்து முருகப்பெருமான், செவ்வாய்க்கு ஆதிக்கம் வந்து முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு பண்றவங்க செவ்வாயில் ஒரு உச்சகட்டமான பலனை பெறுவாங்க. குருவுக்கு வந்து குரு பகவான் நம்ம பார்க்கிறோம், சரிதானுங்களா? அப்புறம் சுக்கிரனுக்கு வந்து லட்சுமி. இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு கடவுள் இருக்கு. இதெல்லாம் நீங்க நெட்ல போட்டீங்கன்னா நிறைய பாத்துக்கலாம். சரி, நம்ம மெயினுக்கு வருவோம். குரு, குரு என்கின்ற ஒரு தெய்வீகமான கோள். இந்த கோள் நம்ம கூட எதற்கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் எது ஞானத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். தட்சிணாமூர்த்தின்னு நீங்க பார்த்துருக்கலாம் இறை வழிபாட்டுல, சரிதாங்களா? தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிற அந்த இறை சக்தி, அது கீழே ஒரு நாலு வேதங்களாக நாலு சீடர்கள் அமர்ந்திருப்பாங்க. அது அந்த இறைவன், சரிதாங்களா, குருவாக மாறி நமக்கு உபதேசித்த தன்மையை உணர்த்தக்கூடியது, சரிதாங்களா? அப்ப அந்த போதி மரத்தினுடைய அடியிலே அந்த மகான், அந்த இறைவனுக்கு வந்து நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிற ஒரு காட்சியை நம் முன்னோர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா குரு நம்ம மூளை கூட நேரடியான தொடர்புடையது. குருவிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் அப்படியே தங்கம் போல மின்னுங்கிறாங்க, பொன்னிறமான காந்த அலை கதிர்கள். தங்கம் எப்படி லைட் அடிச்சா ஜொலிக்குமோ அப்படி குரு ஜொலிக்குங்கிறாங்க. அந்த பொன்னிறமான காந்த அலை கதிர்கள் நம்ம உடம்புல மூளையில் இருக்கிற செல்களோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. சரி, இந்த குருவனுடைய காந்த அலை கதிர்களை எந்த தானியத்துக்கு இழுத்து வச்சுக்கிற சக்தி இருக்குதுன்னா, கடலை, கொண்டக்கடல். நீங்க சுண்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருவுக்கு அதான சுண்டல் தானே மாலையெல்லாம் போடுவாங்க, சுண்டல் வேவிச்சு கொடுப்பாங்க வியாழக்கிழமை இன்னைக்கு. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மற்ற தானியங்களை விட இந்த சுண்டலுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. அது சாப்பிட்றப்பவும் கொஞ்சம் அளவா தான் சாப்பிடணும். ஓவரா சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகாது. ஆனா வெரி பவர்ஃபுல் ஒன், பவர்ஃபுல் ஒரு இது விஷயம், சரிங்களா? அப்ப வியாழக்கிழமை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சுண்டக்கெல்லாம் குழம்பு வச்சுக்கலாம், இல்லாட்டி சுண்டலை வேக வச்சு சாப்பிடுங்க. நீராவியில வேக வச்சு சாப்பிடுறது மிக மிக அற்புதமாக அந்த சுண்டலை சக்தியாக மாற்றும், சரிதாங்களா? அப்ப இந்த குருவனுடைய சக்தி நமக்கு ப்ராப்பரா கிடைக்கலனா என்ன நடக்கும்? குழந்தையில பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன். திருமணத்துல தடை வரும், புத்திர பாக்கியத்துல தடை வரும், வாரிசுகளுடன் பிரச்சனை வரும், வாரிசுகள் பிரிந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்ற பாருங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா உருவாகும். குரு நம்ம கண்ட்ரோல்ல வரல அப்படின்னா பொருளாதார செலவுகள் நஷ்டங்கள் பல மடங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. உடல்ல பல நோய்கள் வரும், தொண்டை சார்ந்த நோய்கள், தைராய்டு பிரச்சனை, சரிதாங்களா, முடக்குவாதம், மஞ்சக்காமால, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், பக்கவாதம், கீழ்வாதம், இந்த காற்று சார்ந்த நோய்கள் எல்லாமே வரும். டயபிட்டிஸ், நீரிழிவு நோய், சரிதாங்களா, பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள், மனதிலே படபடப்பு, ஞாபகம் மறதி, கருப்பை கோளாறுகள், வயிறு உபாதை, சரிதானுங்களா, மன அழுத்தம், தலை சுற்றல், இதெல்லாமே உருவாகும். குருவனுடைய சக்தி நமக்கு ப்ராப்பரா இல்லைன்னா, அப்ப குருவோட சக்தி ப்ராப்பரா வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கியூர் ஆயிரும். இது எல்லா சகலத்தையும் அது கியூர் பண்ணி எடுத்துக்கும், புரியுதானுங்களா? அப்ப வியாழக்கிழமையில குருவனுடைய சக்தி அதிகமா இருக்கும். அதுதான் ஹோரைகள்னு வச்சாங்க. காலையில 6-7, இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில 6-7 சூரிய ஹோரை, திங்கட்கிழமை காலையில 6-7 சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை காலையில 6-7 செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை காலையில 6-7 புதன் ஹோரை. இப்ப நம்ம பேசுறோம் வியாழக்கிழமை காலையில 6-7 குரு ஹோரை. அப்ப இந்த காலையில சூரிய உதயத்தப்ப எந்த ஹோரை அதிக பவர்ஃபுல் இருக்குதோ அதை நம்ம முன்னோர்கள் அந்த நாளாக வச்சுட்டாங்க. அந்த அன்னைக்கு அந்த கோளினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நாள், அது நம்மளை ஆட்சி செலுத்தும். அப்ப இந்தந்த பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க அந்தந்த நாட்கள்ல அந்த கோள்கள் மேல நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். நான் ஏன் சூரிய விரதம் சொன்னேன்னா அது எல்லாத்துக்கும் தாய்க்கோள். அதுல ஒண்ணுல பண்ணீங்கன்னா 9 வேலை செய்யும், அவ்வளவுதான். சரி, ஒன்ன பிடிச்சீங்கன்னா 9 வேலை செய்யும். சரி, அப்போ சூரியன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அஞ்சாச்சு. வெள்ளி, சுக்கிரன். வெள்ளிக்கு இன்னொரு பேர் என்னங்க, விடிவெள்ளின்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம வந்து சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சுக்கரன்லேருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நம்ம அதை எதுக்குன்னு சொன்னா கணவன் மனைவி தொடர்புன்னு சொல்லிட்டோம், உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம், சரிதானுங்களா? அப்ப அது வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல, என்ன சொல்றாங்க, கலத்திரக்காரகன். இன்னொன்னு சுக்கரனுக்கு வந்து வாகனக்காரகன் ஒரு ஒரு பேரும் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள் ப்ராப்பரா
உங்களுக்கு கரெக்டா வருது, வாகனம் நீங்க நினைக்கிற மாதிரி வாங்க முடியுது அப்படின்னாவெல்லாம் சுக்கரன் உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். அது நிறைய தடை வருதுன்னா சுக்கரன் சரியில்லை. சரி, சுக்கரன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் எப்படி வீசிட்டு இருக்கு? சுக்கரன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் வெள்ளி போன்ற வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை அது வீசி கொண்டிருக்காரு. வெள்ளிக்கும் பாலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வெண்மை நிறம்தான். சுக்கரன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் வெள்ளி போன்ற வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசி கொண்டிருக்கிறது. சுக்கரனுடைய காந்த சக்தி எந்த தானியத்தில் அதிக திணிவு பெற்றிருக்குதுன்னா மொச்சை. மொச்சைக்கொட்டை இருக்கு இல்லையா, மொச்சைக்கொட்டை இப்ப அதிக பேர் நிறைய பயன்படுத்துறது இல்லை. பொதுவா மொச்சைக்கொட்டையில வெரி பவர்ஃபுல் விஷயம். சுக்கரனுடைய காந்த அலை கதிர்கள் எல்லாம் அதை இழுத்து வச்சிருக்கு. அப்ப அது கரெக்டா இருந்தது அப்படின்னா, சரிதானுங்களா, அந்த சுக்கரனுடைய சக்தி நமக்கு ப்ராப்பரா இருந்ததுன்னா நமக்கு கணவன் மனைவி உறவுகள், மற்ற உறவுகள், வாகனங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியமா அமைதியா இருக்கும் வாழ்க்கை. அது ப்ராப்பரா இல்லைன்னா நிறைய என்ன ஆகுங்க, நமக்கு நிறைய பாதிப்புகள் உருவாகும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நட்பு நலம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் கொடுக்க வல்லது சுக்கிரன். வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் கொடுக்க வல்லது சுக்கிரன். இது சரியா இல்லாட்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை ஏற்படலாம், கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம், மனக்கசப்புகள் ஏற்படலாம், குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையின்மை நடக்கலாம், சரிதான், உறவுகள்ல விரிசல்கள் சிக்கல்கள் ஏற்படலாம், இதெல்லாம் நடக்கும். உடல் நலத்துல பார்த்தீங்கன்னா ENT சொல்றோம் இல்லைங்களா, காது மூக்கு தொண்டை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இதுல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நுரையீரல் பாதிப்பு, இருமல், குடல் புண், இருதய நோய், BP, இதுலயும் பாலியல் தொடர்பான, ஏன்னா சுக்கிரன் வந்து வித்து சக்தி, நம்ம உடம்புல வித்து சக்தி கூட நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. சுக்கர பாக்கியம் சரிதாங்களா, அது சரியா இல்லைன்னா குழந்தை உற்பத்தியிலையும் இல்லாம போறதற்கு வாய்ப்பு இருக்கு, சரிதாங்களா. முதுகுத்தண்டுல உபாதை ஏற்படுவது, கழிவு பாதை உறுப்புகள்ல பிரச்சனை, கல்லீரல பிரச்சனை, சிறுநீரகத்துல பிரச்சனை, சரிதாங்களா. சுக்கரன் ப்ராப்பரா பிரசவ காலங்கள்ல கூட நிறைய சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோல். நீங்க பாக்கலாம் விடி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம், எங்க பாக்கலாம், அதிகாலையில எந்திரிச்சீங்கன்னா பாக்கலாம், ரொம்ப கஷ்டம் அது இல்லையா. நாம இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிறவங்க அதிகாலையில 4:30 எந்திரிச்சு எல்லா பயிற்சியும் அற்புதமா பண்றோம். அதுல இந்த நன்றியுணர்வு தவத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. பலர் எங்கிட்ட ஒரு வாரத்துக்கு 2-3 பேராவது அதை பத்தி பேசிடுறாங்க, ஐயா இந்த தவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுதுங்க ஐயா, சரிங்களா. ஏன்னா அது எல்லாத்து கூட உங்களுக்கு உயிர்கலப்பை பெற வைத்திருது, எல்லா கோள்களையும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர வச்சிருது. அது நம்ம எத்தனை மணிக்கு சொல்றோம், 4:30 சொல்றோம், சரிங்களா, 4:20 அதுல இருந்து ஒரு 40 நிமிஷம் வெரி பவர்ஃபுல் பீக் ஹவர் இந்த வேர்ல்டு 4:20. இந்த வார்த்தை கொஞ்சம் மாறிடுச்சு, 4:20, சரி 4:20 தப்பா நம்ம வந்து கோர்ட்டுல கேஸுகள்ல படிக்கிறோம், ஆனா 4:20 வெரி பவர்ஃபுல் டைம். 4:20 40 நிமிஷம், 4:30, 40, 50, 60, 5 மணி வரைக்கும் அதற்குள்ள நீங்க செய்யறது பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். இது ஆன்மீகத்துல ஒரு ஒரு இதுக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம அந்த நேரத்துல நன்றியுணர்வு தவத்தை சொல்றோம், நவ கிரகங்களை நம்மளோட ஈர்த்து கொள்கிறோம், பஞ்ச பூதங்களுடைய சக்தியை நம்ம பக்கம் திருப்பிடுறோம். அப்பவே நேத்து ஐயா பேசின மாதிரி முதல் கோணல் முற்றிலும் கோணல், நம்மளோட முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொடக்கமே பவர்ஃபுல்லா தொடங்கிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க அப்படியே சகஜமா போயிட்டே இருக்கலாம், உங்களை அது தொந்தரவே பண்ணாது. புரியுதா இல்லைங்களா? ஓகே, அப்ப இந்த சுக்கரனுக்கு வந்து இவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சுக்கரனுடைய காந்த அலை கதிர்கள் நம்ம நல்லா ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்ளணும், அது நம்ம பஞ்சபோத நவதவத்தில் நம்ம செய்யறோம். சரி, அப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, சனி வெள்ளிக்கு அப்புறம் என்னங்க, சுக்கரனுக்கு அப்புறம் சனி, ஃபைனலா வர்றது சனி, 7 கோள்கள்ல, அப்புறம் ராகு கேது. இந்த சனி அப்படிங்கிற கோள் ஒரு மிக அற்புதமான கோள். இந்த கோள்களோட வரிசையில கடைசியில் இருக்கிறது 88 கோடி மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான கோள், சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசி கொண்டிருக்கிறது அந்த சனி. இதனுடைய சக்தி எதற்குள்ள வச்சிருக்கு பாருங்க, இயற்கை எள்ளுக்குள்ள வச்சிருக்கு. சரிதானா, ஏன்னா நல்லெண்ணெய் வழிபாடு எள்ள வாங்கி போறதெல்லாம் நமக்கு எல்லாம் கைவந்த கலை. ஏன்னா சனியினுடைய வெரி வெரி பவரை வந்து எது வாங்கி வச்சிருக்குங்க, எள்ளு உள்ள வாங்கி வச்சிருக்கு. அதனால எள்ள ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எள்ளு சாப்பிடணும் கண்டிப்பா. சரிதானா, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளும்பாங்க.
எள்ளு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சக்தி ஏறும், உடம்பு போடும், உடம்பு வரும். மதியான நேரத்துல சாப்பிட்டுட்டு ஒரு எள்ளு ரெண்டு ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு உடம்பு நல்லா கட்டும், உடம்பு கட்டும். எள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்கு எள்ளுல. அதுக்குதான் நல்லெண்ணெயா நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு என்ன பாருங்க, என்ன நல்ல எண்ணெய்னு வச்சிருக்கான். நீங்க சனி ஆகாதுன்னு சொல்றோம், நான் நல்லெண்ணெய் ஊத்தி தான் சாப்பிட்றோம். சனியினோட பவர் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டேதான் இருக்கு. நல்லெண்ணெயில தீபத்துக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சரிதானே? அதனாலதான் அந்த எள்ள கொண்டு போய் அங்க முன்னாடி நெருப்புல போட்டாங்க. அந்த எள்ளினுடைய தன்மை வெளியே வரட்டும். இந்த யாகங்கள் ஹோமங்கள் நடத்துனதெல்லாம் அந்த பொருளை போட போட அந்த பொருள் இருக்கிற அந்த உள்ள இருக்கிற காந்த சக்தி அப்படியே உடஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு நெருப்புல இருந்து வெளியே வரும். அதை நீங்க சுவாசிக்கிறப்ப உங்க உடல் மூலமாக, தோளின் மூலமாக உங்க உடம்புக்குள்ள போய் பல நன்மைகளை அது உண்டு பண்ணும். இதெல்லாம் பெரிய சூட்சுமங்கள். சரி, அப்ப சனிங்கிறது எள்ளுக்குள்ள அதிகப்படியான சக்தி இருக்கு, சரிதாங்களா? இந்த சனிக்கு என்னன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. இந்த தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. வேற ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, எனக்கு மன்னிப்பு, இந்த தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. அது எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா சனியில இருந்துதான் எடுத்திருப்பாங்க. சனிக்கு மன்னிக்கிறதுங்கிறதுக்கு சனிக்கும் சம்பந்தமே கிடையாது. தப்பு செஞ்சையா தண்டனை அனுபவிச்சே தீரணும், அப்படி ஒத்த காலில் நிற்பாரு அவரு. அவர் யாரையும் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, சரிதானுங்களா? அப்ப அந்த சனியினுடைய சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நம்ம உடம்புல எது கூட கனெக்ட்ன்னு வச்சிருக்கு, நரம்பு மண்டலம், சரிதானுங்களா? மொத்த நாடி நரம்பி அவரு தான் கண்ட்ரோல வச்சிருக்காரு. அப்ப நரம்புகள் பாதிச்சா மொத்தமா பாதிச்சிடும். நரம்பு தானே அத்தனைக்கு அடிப்படையா இருக்குது. நரம்பு மண்டலம் தானே எல்லா இயக்கத்திற்கும் அடிப்படையா இருக்கு. நரம்பு மண்டலம் கட் ஆயிருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, சரிதானுங்களா? அப்ப சனி வந்து சரியா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்படும், எல்லா குழப்பமும் வருங்கிறாங்க. இந்த குழப்பம் அந்த குழப்பம்னு சொல்ல முடியாது. சனி சரியா வரலைன்னா எல்லா குழப்பமும் வரும், வாழ்க்கையில பல சிக்கல்ல வரும், தொழில் பாதிப்பு வரும், சரிதானா? பொருளாதாரத்துல நட்டம் வரும், ஆயுள் நீட்டிக்க முடியாது, குறுகிய காலத்துல மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானுங்களா? விரோதம் அதிகப்படியாக வளரும். இது சனியினுடைய ஆதிக்கம் சரியா இல்லைன்னா, இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எல்லா நன்மைகளும் வரும், வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் எல்லாம் விலகும், தொழில் உச்சகட்டத்துல போகும். நான் அதை திருப்பி உங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிதான் அந்த விதத்துல நான் சொல்லாம இருக்கிறேன், சரிதானுங்களா? ஆயுளை அதிகரித்துக் கொள்ளலாம், உடல் நலம் கிடைக்கும், செல்வ வளத்தை பெருக்கும். சனி மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. நம்ம கர்மா கரெக்டா இருந்தா வாரி வலிச்சு கொடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க சனி. அப்ப இந்த சனி கிரகம் பாதிச்சதுன்னா உடம்புலயும் நிறைய நோய்கள் நமக்கு வரும். மனநோய்கள், கைகால இந்த வலிப்பு, மூளை பாதிப்பு, தோல் நோய்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வியாதிகள், சிறுநீரகத்துல நோய்கள், பித்தம், குடல் புண், சரிதானுங்களா? இது எல்லாமே வந்து அந்த சனியில ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் வரக்கூடிய நோய்கள். அதுக்கு இன்னும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. சனி ப்ராப்பரா வரலைன்னா நம்ம முயற்சி செய்யறதுல நிறைய தடை ஏற்படும், முன்னேற்றத்தில் நிறைய தேக்கம் ஏற்படும், ரொம்ப அலைச்சல், பனிச்சுமை, சோம்பல், சரிதானுங்களா? உடல் உறுப்புகள்ல கோளாறு. அந்த கோளாறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒவ்வொன்றா புதுசு புதுசா எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. கோள்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பாதை, கோள்கள் ஆறு அப்படின்னா பாதைன்னு அர்த்தம், ஆறுனா தமிழ்ல பாதைன்னு அர்த்தம். இந்த கோள்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பாதை சரியாக இருந்ததுன்னா, நம்ம கோள்கள் சரியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கோள்கள் ஓடிட்டு இருக்கிற பாதை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜாதகத்துல, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கோளாறு பிடிச்சவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவ ஒரே கோளாறு பிடிச்சவன் ஐயா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது என்னன்னா இந்த கோள்களுடைய பாதிப்பு அங்க சரியா அமையல, பாதிப்பா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, கிரகம் பிடிச்சவன் சொல்லுவாங்க. திட்டப்ப என்ன சொல்லுவாங்க, இவன் கிரகம் பிடிச்சவனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவனுக்கு என்ன பிரச்சனைனா ஏதோ ஒரு கிரகம் அவனை போட்டு ஆட்டிட்டு இருக்கு. கிரகம்னா என்ன, ஆளுமை செய்பவன் அர்த்தம். ஏதோ ஒரு கிரகத்துல சிக்கிட்டான் பாவம், சிக்கி சீக்கி அடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது அவன் பண்றது ஒண்ணுமில்ல, இந்த கோல் அவனை இயக்கி கொண்டிருக்கிறது, அவன் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி. இந்த நேரத்துல நீங்க கோள்களை வில்லனாக்கி இது பாத்துறாதீங்க. கோள்களுக்கும் வில்லத்தன்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம கர்மவினை தப்பா இருந்ததுன்னா அது பாதிப்பை கொடுக்கும், நம்ம கர்மவினை சரியா இருந்தா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதுதான் கோள்களுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு. நரம்பு பிரச்சனை, வாத நோய், வயிற்றுபாதை, எலும்பு தேய்மானம், இதெல்லாமே எதுலங்க, சனி வந்து ப்ராப்பரா இல்லாட்டி உருவாகக்கூடிய நோய்கள். அப்ப சனி ப்ராப்பரா இருக்கணும், சனி எள்ளல் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், சரிதானுங்களா? அதனால நீங்க அதை நல்லா பயன்படுத்திக்கலாம்.
கடைசியா இருக்கிறது ராகு கேது. நம்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ஒரே விஷயம்தான், ஒண்ணு மேல் நோக்கி போகுது, ஒன்னு கீழ் நோக்கி வருது. அதனாலதான் பாம்பினுடைய பகுதி தலைப்பகுதிக்கு மேல இருக்கிறத, தலையிலிருந்து வரக்கூடிய வயிற்று பகுதி வரைக்கும் ஒன்னும், வயிற்று கீழே வாழ் இருக்கிறது ஒன்னும், ராகு கேதுவா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரே விஷயம்தான் ரெண்டு பக்கம் போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரெண்டா வெட்டி ஒன்னு ராகுவா ஒன்னு கேதுவா வச்சிருக்காங்க. இப்ப ராகு கேது வெரி 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 பவர்ஃபுல், அதற்குன்னு நாள் கிடையாது. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய நாட்கள். எல்லா நாள்லையுமே ராகு கேது காலத்துல அதனுடைய பவர் அதிகமா இருக்கும். ராகு கேது பியூர் இறைவன் தான், பியூர் இறைவன் தான், சரிதானுங்களா? அந்த டைம்ல நம்ம என்ன நல்ல விஷயம் வேணாலும் பண்ணலாம், சரிதானுங்களா? ராகு கேது காலம் நாம இறையுணர்வுக்காக ஒதுக்க வேண்டிய காலம். இந்த இடத்துல இன்னொரு உண்மையை, ஆழமான உண்மையை நான் பகிர்ந்துக்கிறேன். ராகு கேது அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா இறை வழிபாடு செய்யணும். நீங்க அந்த நேரத்துல, நான் மகரிஷி அவங்க சனிக்கிழமை ராகு காலத்துலதான் அந்த அருவி திருக்கோயில திறந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ராகு கேது காலம்ங்கிறது இறை வழிபாட்டிற்கான ஒரு காலம். அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம என்ன பண்ணணும், இறை வழிபாட செஞ்சா உச்சகட்டமான இறை உணர்வை அது கொடுக்கும். ஏன்னா ராகு கேதுவோட அங்க வந்து பதிவுலே கிடையாது, இறைவனோட நம்மளை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் வீசிடு. அதுவே இறைத்தன்மையோடு இருக்கு, பதிவுகள் எல்லாம் கழிந்து இறைவனோடு இணைந்து கொண்டு இருக்கிறது. அதுல சேர்றவங்களை நிச்சயமா அது இறைவனை கூட்டிட்டு போ. அதனால ராகு கேது காலத்துலதான் நீங்க இறை வழிபாடு செய்யணும். அப்ப என்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள், இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான், ராகு கேதுல ஏதாவது செஞ்சினா மத்த வேலை செஞ்சினா அது சரியா வராதுன்ட்டான். அப்பதான் இவன் இறை வழிபாட்டுல இருப்பான் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இன்னைக்கு அந்த நேரத்துல எந்த நல்லதையுமே செய்யறது இல்லை, சரிதானுங்களா? இப்படி மாறி போச்சு, இது நம்மளுடைய புரிதல்ல வந்த ஒரு விஷயம். சரி, ராகுனுடைய சக்தி உளுந்து உளுந்துல அபரிபிதமா இருக்கு. ராகுனுடைய சக்தி உளுந்தல் இருக்கு, சரிதானுங்களா? பெண்களுக்கு பூ பெய்துறப்ப என்ன பண்ணுவாங்க, உளுந்தங்களை தான் கொடுப்பாங்க. உளுந்துக்கு நிறைய சக்தி இருக்கு, அது நீங்க படிச்சுக்கோங்க. கேதுனுடைய சக்தி எதுல இருக்கு, கொள்ளு, சரிதானுங்களா? எள்ளு சனி, கொள்ளு கேது, சரிதானுங்களா? அப்போ ராகு கேது உளுந்து கொள்ளு இந்த ரெண்டுலயும் அபரிபிதமான சக்தி இருக்கு. சரி, ராகுனுடைய சக்தி ப்ராப்பரா நமக்கு இல்லை அப்படின்னா எப்படி இருப்போம் அப்படின்னா, திருமணத்துல தடை வரும், குழந்தையில தடை வரும், சரிதானுங்களா? நமக்கு நிறைய வாழ்க்கையில சிக்கல்கள் வரும், எதிர்பாராத நஷ்டம் வரும், மன விரக்தி அடைவோம், அடிக்கடி இடமாற்றம் நடந்து கொண்டே இருக்கும், வீண் பழி சுமத்தப்படுவோம், சரிதானுங்களா? குடும்பத்துல பிரிவு ஏற்படும், தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து சரியா வராது, குழந்தை பாக்கியம் தடை உண்டாகும், புகழுக்கு களங்கம் ஏற்படும், சரிதானுங்களா? இதெல்லாம் அவங்க உணர்ந்து சொல்லி வச்சிருக்காங்க. வீண் பழிக்கு நம்ம ஆளாகக்கூடிய பல நிலைப்பாடுகள் வரும். இப்ப நம்ம உடல்ல என்ன மாதிரியான நோய்கள் வரும், அஜீரணம், தூக்கமின்மை, மூளை நோய். பாருங்க எந்த இடத்துல வருதுன்னு, ராகுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. குடல் புண், தோல் வியாதிகள், புற்றுநோய் இதிலே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாதம், தோல் நோய், நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறு இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு, சரிங்களா? கேதுல போயிட்டீங்கன்னா, கேதுல சரியா ப்ராப்பரா இல்லாட்டின்னு திடீர்னு பொருளாதாரத்துல இறங்கியிருப்பாங்க பாருங்க. அவங்களோட ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணி பாருங்க, திடீர்னு பொருளாதாரத்துல இறங்கிடுவாங்க. நல்லா முன்னேறிட்டு இருப்பாங்க, பொசுக்குன்னு இறங்கிடுவாங்க. மனதுல நிறைய குழப்பங்கள், பெயர் புகழ் இதெல்லாம் அழிந்து போயிடும். கேதுவோட சக்தி சரியா இல்லைன்னா பெயர் புகழ் அழிந்து போயிடும், சரிதானுங்களா? குழந்தை பேரு தாமதமாகும். இதெல்லாம் அந்த கேதுவில் வரக்கூடிய பிரச்சனைகள். வாட்டி வதைக்கக்கூடிய நோய்கள் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், சரிதானுங்களா? மனதுல உற்சாகமின்மை, தெம்பின்மை இதெல்லாமே உற்பத்தி ஆகும். இது சரியா இருந்தா இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். மன உற்சாகமா இருக்கும், தெம்பா இருக்கும், வாட்டி வதைக்கக்கூடிய நோயெல்லாம் போகும், மருத்துவ செலவெல்லாம் குறைஞ்சிரும், சரிதானுங்களா? அப்ப கேது வந்து ஞானகாரகன். அதனால இந்த ஜீவசமாதி அடைந்த இடம்னு நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்துல நீங்க தவம் பண்றப்ப கேதுவனுடைய சக்தியை அபரிமிதமாக ஈர்த்து கொள்ள முடியும், குருவனுடைய சக்தியை அபரிமிதமா எடுத்துக்கொள்ள முடியும். கேது சரியா இல்லாட்டி படிக்கிறதுல தடை, சொத்துல வரக்கூடிய பிரச்சனை, மனம் விரக்தி ஆயிருது, லட்சியத்துல சோர்வு ஏற்படுறது, நிறைய ஏமாற்றங்கள், கூடா நட்பு, நட்புலேயே நமக்கு நிறைய தொந்தரவுகள் வர்றது, வீண் சண்டைகள், உடல்நலக்குறைவு, மறதி இதெல்லாமே வரும். அப்ப இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வருமானு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. முடிஞ்சது அவ்வளவுதான்,
இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ராகு கேதுலிருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் கருமை நிறமான காந்த அலைக்கதிர்களா வீசி கொண்டிருக்கிறது. கருப்பு நிறமான காந்த அலைக்கதிர்கள் ராகு கேதுலிருந்து வர்றது. அப்ப அந்த காந்த அலைக்கதிர் நம்ம உடம்புல எதுல தொடர்பு இருக்குன்னா, சுத்த சக்தியான ஓஜஸ். ஓஜஸ் சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நீ காயகல்ப செய்யறப்ப அதை பிரித்து எடுக்கிறோம். அந்த சக்தி உடல் முழுவதும் பரவிதான் இருக்கு. எப்படி இந்த பார்க்கடலை கடையிறப்ப உள்ளிருந்து அமிர்தம் வெளிப்படுகிறதோ, அப்படி நம்முடைய வித்து சக்தியை கடைஞ்சு எடுக்கிறப்ப அந்த ஓஜஸ் சக்தி வெளிப்படுகிறது. அந்த ஓஜஸோட நேரடியா தொடர்பு இருக்கிறது ராகு கேதுனுடைய பவர். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த பஞ்சபூத நவகிரதவத்தை யார் தொடர்ந்து ஏற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு சகல நோய்களும் சகல மனக்குழப்பங்களும் வாழ்க்கை சிக்கங்களும் தீரும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை சத்தியம் அப்படிங்கறது நீங்க எல்லாருமே ஆழமா புரிஞ்சுக்கோங்க, சரிதாங்களா? இதுக்கு பக்தி மார்க்கத்துல நிறைய காயத்ரி மந்திரங்கள், அதுக்கு பன்னிரு திருமுறைகள், அபிராமி அந்தாதி, இது திவ்ய பிரபந்தம், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. கோளறு பதிகம், இந்த வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அந்த பாட்டை எடுத்துட்டீங்கன்னா அதுல எல்லாமே எல்லா கோள்களும் வருது. கோளாறு பதிகத்துல நிறைய சொல்லி வச்சிருக்காங்க, சரிதாங்களா? இப்ப நமக்கு கிடைச்ச நேரடி டைரக்ட் ஷார்ட்கட், நம்ம என்ன சூரிய வேதத்துல என்ன நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சிம்பிளா ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி நான் முடிச்சிடறேன். இதுக்கு மேல நீங்க பொறுமையா இருக்க முடியாது, சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ். இப்ப சூரிய விரதம்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 சிம்பிள். இதை நீங்க ஒரு 7 வாரம் மட்டும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை தயவு செய்து இந்த இறை சாதனை மார்க்கத்துல நீங்க பகிர்ந்துக்கோங்க, சரிங்களா? 7 வீக்ஸ், 7 வாரங்கள் மட்டும். இந்த சாய்பாபாக்கு எப்படி எல்லாம் விரதம் இருக்கிறீங்க, அதுல எல்லாம் 48 வாரம் எல்லாம் விரதம் வைக்கிறாங்க. நம்ம அதிகபட்சம் வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு 7 வாரம், சரிங்களா? 7 × 49 நாள், ஒரு 1.5 மாசம் வச்சுக்கோங்களேன். ஒரு 7 நாள் நம்ம இதுக்கு ஒதுக்குறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய விரதம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதற்கு முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பவுமே சூரியனுடைய, சூரியன் ஏன் அந்த அன்னைக்கு நீங்க ஏங்கையா வைக்கிறீங்க, ராகு கேது மற்ற கோள்கள் எல்லாம் இருக்கிற அன்னைக்கு வைக்கிறது விட்டுட்டு ஏன் சூரியன் அன்னைக்கு வைக்கிறீங்கன்னா, சூரியன் தான் எல்லாத்துக்கும் தாய் கிரகம், சரியானுங்களா? நீங்க மூலத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரு. காயகல்பம் சொல்ற மாதிரிதான், நீங்க விதை விதைக்கிறப்ப விதைய நல்லா அற்புதமான விதையை விதைச்சிட்டீங்கன்னா மேல வரப்ப எல்லாமே சரியாயிரு. விதை மோசமா விதைச்சிட்டு எல்லாத்தையும் மத்ததெல்லாம் சரி பண்ணீங்கன்னா ப்ராப்பரா வராது. அப்ப மூலம் எது? சூரியன். அப்ப சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு என்ன பண்ணிடலாம், மற்றது எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அப்ப சூரிய தினத்தன்னைக்கு சூரியன் மேல நம்ம இந்த வழிபாடுகளை முறைகளை செய்து கொண்டோம்னா, மற்ற கிரகங்களுக்குள்ள போயிட்டு வர்றது யாரோட சக்தி? சூரியனுடைய சக்தி தானே. அப்ப நீங்க சூரியன்லயே நீங்க சரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சூரியனுக்குள்ள போயிட்டு வரப்ப அந்த மற்ற கோள்களும் சூரியனுக்கு கட்டுப்படும். ஏன்னா சூரியன் எல்லாவற்றுக்கும் தந்தை, அதனுடைய குழந்தைகள் தான் மற்ற கோள்கள், சரிதாங்களா? அப்ப சூரிய தினத்தன்னைக்கு என்ன பண்ணணும், 5 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். நீங்க எப்பவுமே சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா சூரியனுடைய சக்தி உங்களுக்குள்ள இறங்கும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சிங்கன்னா சத்தியமா சூரியனுடைய சக்தி உங்ககிட்ட வராது, அதுவே ஒரு தோஷமாயிரு, சரிதாங்களா? சூரியனுடைய சக்தி சரியா வரலைன்னா அது ஒரு தோஷம். இந்த தோஷம்னா என்னங்க, தோஷம்னா அது வரக்கூடிய பாதைகள் நமக்கு ப்ராப்பரா வரல, அந்த சக்தி நமக்கு ப்ராப்பரா வரல அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் தோஷம். அப்ப 5 மணிக்கு காலையில எந்திரிச்சுக்கிறோம், 5 மணிக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துல எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பு. கம்பல்சரி 5 மணிக்காவது எந்திரிச்சுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க, சரிதானுங்களா? நாம சூரிய விரதம்னு சொல்லிட்டு நான் இப்ப பேசுறது தனியா கூட உங்களுக்கு ஒரு பதிவா நம்ம போட்டுடலாம். 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சோடனே முதல் வேலை என்ன, நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி பச்சை தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு டாய்லெட் கம்பல்சரி போயிடணும், சரிதானுங்களா? டாய்லெட் கம்பல்சரி போயிடணும், டாய்லெட் போயிருங்க. ப்ராப்பரா ரொம்ப போகாதவங்க இருக்கிறீங்க, நீங்க எனிமா கொடுக்கறனா கொடுத்துக்கலாம், சரிதானுங்களா? இல்லாட்டி முந்தின நாள் இரவு உணவை வந்து நல்ல மாதுளம்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அதிகாலையில டாய்லெட் போற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணிக்கணும், சரிங்களா? அப்ப சனிக்கிழமை இரவே நீங்க தயாராயிடணும். சனிக்கிழமை நைட் 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்கன்னா சூரிய விரதம் ஃபிளாப்பு, புரியுதா இல்லைங்களா? சனிக்கிழமை என்ன பண்ணணும், நீங்க ஒரு 7-8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நேரத்துல படுத்து நல்லா அந்த மாதுளம்பழம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு படுத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே டாய்லெட் போகணும். காலையில் டாய்லெட் போனதுக்கு அப்புறம்
பச்சை தண்ணியில குளிக்கணும். பச்சை தண்ணியில ஒரு குளியல் ஜம்முன்னு போட்டிருக்கு, சரிதானுங்களா? அந்த குளியல் நீங்க போடுறப்பவே சூரிய பகவானை நீங்க நினைத்து கொள்ளலாம். ஏன்னா அப்பவே நீங்க 5 மணிக்கு மேல குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கனாலே, முன்னாடி நேரத்துல குளிச்சீங்கன்னா அதனுடைய சக்தி குறைவா இருக்கும். 5 மணிக்கு மேல குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்குள்ள இறங்குறதை நீங்க ஃபீல் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாது, நீங்க ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? வெப்ப சக்தியை உங்களால உணர முடியும். அப்போ பச்சை தண்ணியில குளிச்சுக்கிறோம். குளிச்சதுக்கு அப்புறம் இது வந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் இருந்தா இந்த ஒரு விதியை மட்டும் ஃபாலோ பண்றனா பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, கட்டாயம் அல்ல. தீபம் போடணும், சரிங்களா? 5 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு வந்து ஒரு தீபத்தை ஏற்றணும். தீபம் போடுறது ரொம்ப 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 முக்கியம். இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்கள் போடுறதுக்கு விருப்பமா இருந்தா போடுங்க, சயின்டிபிக்கா நீங்க நினைச்சா போடுங்க, இல்லாட்டி போட வேண்டாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அரிசி மாவுல கோலம் போடும். ஆமா, இது நான் வந்து அவருக்கு சொன்னது, நான் அதை அப்படியே இப்ப அவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர்கிட்டதான் நான் கேட்டு என்ன பண்ணேன், இந்த விஷயத்த வாங்கினேன். சீரியஸா நான் சொல்றேன், இது எனக்கு மறந்து போச்சு. ஏதாச்சும் பேசுறப்ப இப்ப பேசிட்டோம், காலையில எந்திரிச்சிங்க ஏன் குளிச்சுட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு, சரி இந்த மாதிரி அரிசி மாவுல நீங்க கோலம் போடணும், வீட்டுல இருக்கிறவங்கள போட சொல்லுங்கன்னு சொன்னேன். இது ஏன் அந்த அரிசி மாவு கோலம்னா, இதுக்குள்ள ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. நீங்க அரிசி மாவுல கோலம் போடுறப்ப நிறைய உயிர்களுக்கு அது உணவாக மாறும். நீங்க நவகிரக தோஷத்தை வெளி வர்றதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தானங்கள் பண்ணுங்க, நிறைய வாழைப்பழ தானம் பண்ணுங்க, நெல்லை தானம் பண்ணுங்க, கோதுமையில ஏதாவது செஞ்சு தானம் பண்ணுங்க, உளுந்துல ஏதாவது செஞ்சு தானம் பண்ணுங்க, அப்படி அது சார்ந்த உணவுகள்ல நிறைய தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை தானம் பண்ணினாலும் இந்த அரிசி மாவு கோலத்திற்கு நிகரான தானத்தை உங்களால் செய்ய முடியல. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும். நீங்க 1000 பேருக்கு உயிருக்கு சக்தி கொடுக்க முடியுமா? மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா 10 பேருக்கு கொடுக்கலாம், 100 பேருக்கு கொடுக்கலாம், சரிதானுங்களா? வாரம் கொடுக்க முடியுமா? அதனால அரிசி மாவு கோலத்தை போட்டுட்டு போயிட்டே இருங்க. கம்பல்சரி இது பண்ணணும், இது பண்ணாதான் பெனிஃபிட். அது அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதனாலதான் இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப காலையில எந்திரிச்சுக்கிறோம், எந்திரிச்சோடனே நீங்க குளிச்சுட்டு போய் போட்டாலும் சரி, இல்ல கோலம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். அப்புறம் தீபம் போட்டுக்கோங்க, சரிதானுங்களா? போட்டுட்டு முதல் வேலையாக தீபத்தை போட்டுட்டு தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பஞ்சபூத நவகிரக தவத்தை இயற்ற வேண்டும். பஞ்சபூத நவகிரக தவம் 6 மணிக்கு முன்னாடி செஞ்சா சிறப்பு, 6 மணிக்கு மேல பண்ணாலும் பரவாயில்ல. 5:00 to 5:30 இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5:30 to 6:00 உட்கார்ந்து பஞ்சபூத நவகிரக தவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஐயா எங்களுக்கு பஞ்சபூத நவகிரக தவம் தெரியாதுங்க ஐயா, என்ன பண்ணலாம்? நெட்ல போய் பாருங்க, பஞ்சபூத நவகிரக தவம் மகிழ்ச்சியோடது இருக்கும். அந்த ஆடியோவை போட்டுட்டு உட்காந்துக்கோங்க, 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். 1.5 மணி நேரத்தை ஒதுக்குனா போதும் ஐயா. அதுவும் எங்களுக்கு சிரமங்க ஐயா, என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேண்டாம், இந்த 9 கோள்களோட பேரை எழுதி வச்சுக்கோங்க. சூரியன், அப்படியே சூரியனை நினைச்சு பாருங்க, வாழ்க வளமுடன். 9 முறை சொல்லணும், சூரியன் வாழ்க வளமுடன், சூரியன் வாழ்க வளமுடன் 9 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க இந்த வரிசைப்படியே சொல்லுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. ஏன்னா நம்ம அந்த ஒரிஜினல் வரிசை வந்து தவம் பண்றவங்களுக்கு தெரியும், புதிய அன்பர்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வாழ்க வளமுடன் 9 முறை, அப்புறம் திங்கக்கிழமை சந்திரன் வாழ்க வளமுடன் 9 முறை, இப்படி ஒவ்வொனுக்கும் செவ்வாய்க்கு புதனுக்கு வியாழனுக்கு வெள்ளிக்கு சனிக்கு ராகுக்கு கேதுக்கு 9 முறை 89 முறை அந்த கோள்களை நினைத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனதார சொல்லணும். இது வந்து தவம் எடுக்காதவங்களுக்கு மட்டும், எடுத்தவங்க இதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்க தவத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிதானுங்களா? சரி, அப்ப இந்த தவத்தை நம்ம பண்ணியாச்சு, காலையில இதோட மேட்டர் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தவத்துல வரக்கூடிய செய்திகளை நீங்க அடிக்கடி அந்த அன்னைக்கு நினைவு கூறணும். எப்படி? சூரியன்ல இருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியன்ல இருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்களை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். சூரியனுடைய தெய்வீக சக்தி நமக்கு எப்பொழுதும் காப்பாக அமையட்டும். இதை ஒரு மந்திரம் போல நீங்க வாய்ப்பு கிடைக்கிற போலாம் உச்சரிச்சுட்டே இருக்கணும். இதுதான் அந்த விரதத்தினுடைய முக்கியமான செயல்பாடு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சூரியனுடைய சக்தியை நம்ம கனெக்ட்ல வச்சுட்டே இருக்கும். ஃபுல் டைம் நீங்க அதுல கனெக்ட்ல இருக்கணும். அந்த அன்னைக்கு விரதம் இருக்கிறோம்னா
அந்த அன்னைக்கு அது கூட தொடர்பு இருக்கணும். நாம ஏதோ அந்த அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு தீபத்தை போட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம வாட்டுக்கு அடிச்சு போயிட்டு இருக்க கூடாது. வேலை நீங்க செய்யுங்க, உங்களோட மைண்ட் ஒரு பக்கம் சூரியனோட கனெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள், சரி, அந்த பஞ்சபூதத்துல சொல்ற வார்த்தைகள் புதிய அன்பர்களுக்காக சொல்றேன். சூரியனுடைய தெய்வீக சக்தி நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும். சூரியனுடைய தெய்வீக சக்திகளை, காந்த அலை கதிர்களை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். சூரியனுடைய தெய்வீக சக்தி எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக அமையட்டும். அருள்காப்பு சொல்றதுனால நீங்க சொல்லிக்கலாம். சரி, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு நான் வர்றேன். காலை உணவு தேங்காய் பழம், இது மஸ்ட், இது வெரி வெரி மஸ்ட். காலை உணவு தேங்காயும் பழமும் தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த விரதத்துல. இது நான் அன்னைக்கே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு எப்படி இது கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. நான் எப்பவுமே ரெகுலரா பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்றதோட உண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு. ஆனா தேங்காய் பழத்தை நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன்னா அது ஏதோ இயற்கை ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வச்சிருக்கு. தேங்காய் பழம் காலையில உணவு, சரிதானுங்களா? மதியம் கோதுமையை கொண்டு செய்ய உணவு, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க. கோதுமை சார்ந்த உணவு மதியத்துல நீங்க செஞ்சுக்கலாம். ரவை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, கோதுமையில சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு எது பிடிக்குமோ கோதுமையில அந்த உணவு தான் இருக்கணும். கோதுமை சார்ந்த உணவை மதியத்துல எடுத்துக்கோங்க. மூன்றாவது வேளை இரவுல நவதானிய உணவு. நவதானிய உணவு அது நீங்க இட்லியா ஊத்திக்கோங்க, தோசையா ஊத்திக்கோங்க, நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, சரிதானுங்களா? நவதானிய உணவா இருக்கணும். இந்த மூன்று உணவையும் நீங்க மாற்றி எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, நான் நைட்டு வந்து தேங்காய் பழம் சாப்பிட்றேன், காலையில நான் கோதுமையில சாப்பிட்டுக்கிறேன், மத்தியானம் நவதானியத்துல சாப்பிட்றேன், சாப்பிட்டுக்கோங்க. என்ன, தேங்காய் பொறுத்த வரைக்கும் நைட்டு 7 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதுதான் அதுல ஐயா அவங்க சொன்ன மாதிரி 7 மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகாது. காலையில தேங்காய் பழம் வச்சுக்கோங்க. இந்த நவதானியத்தை கோதுமை உணவை மத்தியானத்துக்கும் இரவுக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. 7 வாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து நீங்க இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்கள் இதை தயவு செய்து கடைபிடித்து பாருங்க. புதிய அன்பர்களுக்கு இதை சொல்லுங்க, அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்குன்னு சொல்லுங்க, சரிதானுங்களா? சரி, அந்த அன்னைக்கு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்கணும்னா, செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்கணும், சரிதானுங்களா? இது வந்து சூரியனுடைய சக்தியை மட்டுமல்லாம பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்மிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. உடை, ஆரஞ்சு நிறம் சார்ந்த உடைகளை நாம் உடுத்திக் கொள்வது சிறப்பு, கட்டாயம் அல்ல, சிறப்பு. உணவு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. நவதானிய கோதுமை உணவு, தேங்காய் பழ உணவு மஸ்ட்டு, சரிதானுங்களா? ரைட்டு. அப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் சொல்லிட்டேன். முடிஞ்சா அந்த அன்னைக்கு மௌனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு இருக்க முடியும்னு தெரியல. முடிஞ்சா மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கும் அந்த சூரியனுக்குமான உயிர் தொடர்பை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். காலையில் நீங்கள் அரிசி மாவு கோலம் போட்டீங்க, முடிஞ்சா காக்காய்க்கு சாதம் வைக்க முடிஞ்சா வைங்க, சரி? அது ஒரு உயிருக்கு உணவளிக்கக்கூடிய செயல் தானே, முடிஞ்சா வைங்க, அதுவும் கட்டாயம் அல்ல. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கட்டாயம். மௌனம் இருக்கிறதோ, ஆரஞ்சு நிறமான உடையோ, காகத்துக்கு உணவு வைப்பதோ, அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் அபரிவிதமான சக்தி கிடைக்கும். இதுல குண்டலினி யோகம் கற்றுக்கொள்ளாத அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க மனவளக்கலை மன்றங்கள்ல குண்டலினி யோகத்தை கற்றுக்கொண்டு பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற வேண்டும். சரி ஐயா, அது எப்படி முடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை நேரத்துல ஒரு முறை பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய வேண்டும். மாலை நேரத்துல ஒரு முறை பஞ்சபூத நவகிரக தவத்தை இயற்ற வேண்டும். சரியா 6 மணிக்கு தான் செய்யணும். ஏன்னா அதுதான் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய காலம். அதை தான் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல ஒரு உச்சகட்டமான பவர்ஃபுல்லான டைம் வந்து 6 மணி, 6 to 6:30, இல்லாட்டி 5:30 to 6:30, அந்த 1 hour வந்து சந்தியா காலம். இரண்டும் சந்திக்கக்கூடிய காலம். அந்த இடத்துல இறை சக்தி தோன்றுவதாக நம்ம முன்னோர்கள் அந்த இடத்த வெளிப்படுத்தியிருக்காங்க. நைட்டு நீங்க இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துல பஞ்சபோத நவரதம் செஞ்சுட்டு இரவு உணவு கொஞ்சம் நேரத்துல சாப்பிட்டுட்டு இந்த எல்லாவற்றிற்கும், பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் நன்றி கூறிட்டு நீங்க உறக்கத்துக்கு போயிடலாம். இவ்வளவுதாங்க. ஒரு முறை ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிட்டுமா, காலையில 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கிறோம், பச்சை தண்ணி குடிக்கிறோம், டாய்லெட் போகிறோம், டாய்லெட் போகலினா எனிமா கொடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில குளிக்கிறோம்,
அதற்கு முன்னாடி நீங்க அரிசி மாவு கோலம் போட்டாலும் சரி, பின்னாடி நீங்க அரிசி மாவு கோலம் போட்டாலும் சரி, கம்பல்சரி அதை போடுங்க. கோலம் ரொம்ப டிசைனா அழகாவெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போடுங்க. ஒரு தீபம் போடுறோம், தீபம் போட்டுட்டு பஞ்சபூத நவகிரக தவத்தை பண்றோம். தவம் தெரியாத அன்பர்கள் ஒவ்வொரு கோள்கள் நவ கோள்களை நினைத்து 99 முறை வாழ்க வளமுடன் மனதார வாழ்த்துங்க, சரிதானுங்களா? அதற்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் உங்க மனதுல அந்த கோள்களோட உயிர் கலப்பு, கோள்கள் நன்மையே செய்யட்டும்ங்கிற எண்ணத்தை வாசகமா வைத்துக் கொள்ளுங்க. உணவு காலை உணவு தேங்காய் பழமாக இருக்கட்டும், மதிய உணவு கோதுமை சார்ந்த உணவாக அமைத்துக் கொள்ளுங்க. இரவு உணவு நவதானியத்திலே இட்லி ஆறு தோசையை நீங்க செய்து சாப்பிட்டுக்கலாம். தண்ணி குடிக்கிறது செம்பு பாத்திரத்துல அந்த அன்னைக்கு முழுசா நீங்க குடிக்கணும். ஆரஞ்சு நிறமான உடை உங்களுக்கு ஆப்ஷன், முடிஞ்சா பயன்படுத்திக்கோங்க. சட்டையோ சேலையோ எதை வேணா போட்டுக்கலாம், லைட் ஆரஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல முடிந்த வரைக்கும் மௌனம் இருங்க, காகத்துக்கு முடிஞ்சா உணவு வைங்க, இவ்வளவுதாங்க. மாலையில ஒரு முறை 6 மணிக்கு பஞ்சபூத நவகிரகம் பண்றோம். இரவு நீங்க தூங்குறப்ப அந்த விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நன்றி கூறி அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம், நிறைவு பண்ணிக்கலாம். இன்னும் அவரு அந்த அன்பர் சொன்ன விஷயம் என்னன்னா, 108 முறை அவர் உட்கார்ந்து நவக்கோள்கள் நமக்கு நன்மையே செய்யட்டும், நன்மையே செய்கின்றதுன்னு நான் எழுதுனனுங்கய்யா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அதுல இருக்கிற அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். நீங்க ஓய்வு இருக்கிறப்ப 108 முறை நவக்கோள்கள் நமக்கு நன்மையே செய்கின்றது, நவக்கோள்கள் நமக்கு நன்மையே செய்கின்றது நீங்க எழுத விருப்பம் இருந்தா எழுதலாம். அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன், கட்டாயம் இல்ல. இதை ஒரு 7 வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நாம இதற்கான மகிழ்ச்சி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயத்த கொடுத்து பலனை அனுபவிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு பப்ளிக் பண்ணுவாங்க. இப்ப நான் அதைய ஒரு நபர்கிட்ட சொல்லி அதனுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் இன்னையிலேருந்து ஒரு 7 வாரம் முடிஞ்சா அதை கடைபிடிச்சிட்டு வந்து 7 வாரத்திற்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய உடல் மன பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. குடும்ப உறவுகள், சொத்து சிக்கல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 7 வாரம் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. கடைபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் 8வது வாரம் நம்ம இதே மாதிரி ப்ரோக்ராம் வர்றப்ப நீங்க உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நடுவுல உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் நடக்குது 1 வாரத்துல 2 வாரத்துல அப்படின்னா, அதையும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், சரிதானுங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைத்து கோள்களையும் நம் வசப்படுத்தக்கூடிய இந்த சூரிய விரதத்தை நாம் இந்த வாரத்திலிருந்து, வர்ற வாரத்திலிருந்து நம்ம கடைபிடிப்போம். நிச்சயமாக ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி, மிக நீண்ட பதிவு இது, 2 பார்ட்டா போடுறோம், சரிதானுங்களா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 பார்ட்டா போடுறோம். நீங்க அந்த 2 பார்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா தொந்தரவுகள் துன்பங்கள் இருக்கிறவங்கள ஷேர் பண்ணி இந்த 2 ஹவர்ஸ கேட்க சொல்லுங்க. இந்த சூரிய விரதத்தையும் நம்ம தனியா போடுறோம், அதையும் நீங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அவங்க எல்லாரும் செய்து அடையக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா அதையும் எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பர்களே, இன்னைக்கு வீடியோல வர முடியல, லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால மொபைல்ல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பேசுறேன். மொபைல்ல வீடியோ போட்டோம்னா டேட்டா ப்ராப்ளம் ஆயிரும், அதனால மன்னிங்க, நம்ம அடுத்த தடவை வீடியோல வந்துடலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அம்மா கோஹோஸ்டா இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுங்கம்மா. ஒரு முக்கியமான அறிவிப்பு, நாளைக்கு வந்து காலை எப்பொழுதும் போல 4:30 மணிக்கு நம்ம இறை சாதனை மார்க்கத்துல பயிற்சிகள் எல்லாம் தொடங்கும். காலையில நன்றியுணர்வு தவம், பஞ்சபோதன அவர்தவத்தோட இணைப்பு பெறக்கூடிய அந்த தவம், கண்ணாடி பயிற்சி, ஆழ்நிலை தியானங்கள், 9 மைய தியானம் அற்புதமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, அதெல்லாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம். அது போக உடற்பயிற்சி காய்கள் மெல்லாம் நடக்கும். நாளை மதியம் 9 மைய தவத்துடன் கூடிய தற்சோதனை நிகழ்ச்சி நடக்கும். நாளை மாலை சிறப்பு சொற்பொழிவு வேதாத்திரிய ஞானம் தியான ரகசியம் பகுதி 2. முனைவர் அருட்தந்தை அவருடைய அன்புக்கு இனிய பேராசிரியர் அழகர் ராமானுஜமையா அவர்கள் கலந்து கொண்டு நமக்கு அரிய பல தியான நுட்பங்களை சென்ற வாரம் சொல்லியிருக்காங்க. தியானத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு இந்த வாரம் அதனுடைய செகண்ட் பார்ட் ரொம்ப ஆழமான செய்திகளை சொல்ல இருக்கிறாங்க.
அதையும் நீங்கள் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணுங்க. நாளை மாலை அந்த சொற்பொழிவு சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு தற்சோதனை நடக்கும். தயவு செய்து 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நடக்கிற அந்த தற்சோதனைக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு கோஹோஸ்ட் யாருங்கம்மா? ஹேமமாலினி அம்மாவா? என்ற தலைப்பிலே தெய்வீகமான சிந்தனை உரையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் உரை மதனையா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். துரியம் பேராசிரியர் இறை மதனையா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் இறை மதனையா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் இறை மதனையா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்க